133 உயரத்தில் நம்முடைய ஐயன் வள்ளுவருக்கு சில, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு மணிமண்டபம், மார்ஷல் நேசமணிக்கு மணிமண்டபம், பத்மநாபபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், பொதுவுடைமை தோழர் ஜீவாவுக்கு மணிமண்டபம், பொய்கை அண, மாம்பழுத்தாறு அண, குளச்சல், தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகங்கள், இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை நாம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது இந்த மாவட்டத்திற்காக நிறைவேற்றி தந்திருக்கோம். இப்ப திடீர்னு சிறுபான்மைக்கு ஏதோ வக்காலத்து வாங்கி பேசுவது போல ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், காஷ்மீருக்கான சிறப்புரிமை ரத்து சட்டத்திற்கு ஆதரிச்சமுதான நீங்க, முத்தலாக் தடை சட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சமுதான அவங்க, குடியுரிமை திருத்த சட்டம் சிஐஏ கையெழுத்து போட்டாங்க, பார்லிமெண்ட்ல பேசுறாங்க, ஓட்டு போட்டாங்க, ஒருத்தர் இருக்கிறாருங்க ஒரே ஒரு எம்பி அதிமுகவில், மன்னிக்கணும் அதிமுக எம்பி இல்ல, ஒரு பிஜேபி எம்பி தான் அவரு, ஏன்னா பிஜேபியே தான் அவன் செயல்பட்டு இருக்கிறாரு. அதனாலதான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன், ஒரு அதிமுக எம்பி ஜெயிச்சா கூட அது பிஜேபி எம்பி தான். அதனால பிஜேபியும் ஜெயிக்க கூடாது, அதிமுகவும் ஜெயிக்க கூடாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விட மாட்டீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். நம்முடைய அருமைக்குரிய வசந்தகுமார் அவர்கள், அவர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பிறகும் அவரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கடைசி வரையில அவர் காங்கிரஸ் பேரியக்கத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டவர், பணியாற்றியவர், அதேபோல இந்த தொகுதி மக்களுக்காக உழைத்தவர், இன்னும் என்னென்னமோ திட்டங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பேசியவர். ஆக அவர் அகால மரணம் அடைந்து விட்டார். நம் அனைவரையும் மீனாத்துறையில் அழைத்துவிட்டு மறைந்து விட்டார். அவருடைய இடத்தை பூர்த்தி செய்வதற்காகத்தான் அவருடைய திருமகன் விஜயகுமார் அவர்கள் உங்களிடத்தில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆக வசந்தகுமார் அவர்களை நினைத்து அவருடைய அருமை மகன் விஜயகுமார் அவர்களுக்கு நீங்கள் கை சின்னத்தில் ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அதேபோல் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய மனோ தங்கராஜுக்கு உதயசூரியன் சின்னம், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய சகோதரி விஜயாதரணி அவர்களுக்கு கை சின்னம், கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் ராஜேஷ்குமார் கை சின்னம், குளச்சல் தொகுதியில அருமை சகோதரர் பிரின்ஸ் அவர்களுக்கு கை சின்னத்தில் நீங்கள் ஆதரிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாருங்கள், தேடித்தாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், பரிவோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக நின்று கேட்கிறேன், உங்களுடைய சகோதரனா கேட்கிறேன், உங்க தம்பியா கேட்கிறேன், உங்க அண்ணனா கேட்கிறேன், உங்களில் ஒருவனாக கேட்கிறேன், எல்லாத்துக்கும் மேலா சிறப்பா சொல்லணும்னா தலைவர் கலைஞருடைய மகனாக இருந்து உங்கள் பாத மலர்களை தொட்டு கேட்கிறேன், வெற்றியை தேடித்தாருங்கள், வெற்றியை தேடித்தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, 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 வணக்கம். கேட்டும் புகழ் பரப்பக்கூடிய நெல்லச்சிமைக்கு கலைஞரின் மகனாக வந்திருக்கிறான். வீரத்துக்கு பூலித்தேவன், கல்விக்கு பாளையங்கோட்டை, ஆன்மீகத்துக்கு நெல்லையப்பர் என அனைத்து சிறப்பையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த நெல்லச்சிமைக்கு கலைஞருடைய மகனாக உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறான். நான் போய் இந்த பதவியை நீங்க இப்படிதான் வாங்கினீங்கன்னு சொன்னேன், ஊர்ந்து போய் தவழ்ந்து போய் சசிகலாவிடத்துல அந்த பதவி வாங்கினீங்கன்னு சொன்ன அவர் உடனே, நான் சசிகலாவால முதலமைச்சர் ஆகல, எம்எல்ஏக்களால நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு ஆத்திரத்தின் எல்லைக்கு போய் சொன்னார். ஊர்ந்து போனது உண்மையா இல்லையா அதை சொல்லுங்க முதல்ல, நீங்க தவழ்ந்து போனது உண்மையா இல்லையா சொல்லுங்க. நான் மட்டுமா பார்த்தேன், இந்த நாடே பார்த்து சிரிச்சுது. இப்போ திடீர்னு நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நான் என்ன பாம்பா பள்ளியா ஊர்ந்து போறதுக்கு, பாம்பு பள்ளி விஷத்தை விட துரோகங்கிற விஷம் தான் பெரிய விஷம். அந்த துரோகத்தை செஞ்சவர் தான் பழனிசாமி. நம்முடைய வேட்பாளர்களுக்கு நான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன்னா, நானும் இப்போ ஒரு வேட்பாளர் தான் அப்படின்னு கேக்குறீங்கல்ல, முதலமைச்சர் வேட்பாளர். இவங்க வெற்றி பெற்றாதான் நான் முதலமைச்சர், வெற்றி பெறப்பீங்கல்ல, வெற்றி பெறவீங்களா. திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த கடந்து போயிருக்கக்கூடிய 10 ஆண்டுகால சீரழிவை சரி செய்ய முடியும் என்று மக்கள் தெளிவாக கருதி கொண்டிருக்கிறாங்க. ஆக இப்ப நம்ம அதிமுக ஆட்சியை மட்டும் இல்ல, பாஜகவே உள்ள விடக்கூடாது, அதிமுக ஆட்சியை விரட்டுறது மட்டும் இல்ல, பிஜேபியும் அந்த நாட்டுக்குள்ள விடக்கூடாது. இது தமிழ்நாடு, இது தந்தை பெரியார் பிறந்த மண், அண்ணா வாழ்ந்த மண், தலைவர் கலைஞர் அவர்கள் பயிற்றுவித்த மண், இந்த மண், இந்த மண். குடும்பத்துக்கு ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருத்தருக்கு அரசு வேலை வாய்ப்பாம், எப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான கற்பனைய அதை ஒரு தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டு இருக்கிறார். நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழகத்துல 1,97,000,000 குடும்ப அட்டை இருக்கு,
ஒரு கோடியே 97 லட்சம் குடும்ப அட்டை இருக்கு. அதாவது இவர்கள் இன்னும் ஒரு கோடியே 97 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆக இது நடக்கவே நடக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கு. ஆக நம்ம தேர்தல் அறிக்கை எப்போதுமே ஹீரோ தான். அது ஒரு கதாநாயகன் கதாநாயகன் என்று எல்லோரும் பாராட்டுவாங்க. அதிமுக தேர்தல் அறிக்கை யாரும் கதாநாயகன் சொன்னதே கிடையாது. அது ஒரு வில்லன், காமெடி பீஸ், காமெடி வில்லன். ஆக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பீங்களா? நிச்சயமா? உறுதியா? சத்தியமா? நன்றி 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 நன்றி. உனக்கு சமுதாயத்தினுடைய இனிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்து கொள்ளக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்களை எல்லாம் தேடி நாடி வந்திருக்கிறேன்னா ஏதோ தேர்தலுக்காக மட்டும் இல்ல, எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களோடு இருக்கக்கூடியவன் தான் இந்த ஸ்டாலின் என்கிற அந்த உரிமையோட உணர்வோட உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். விவசாயியுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக 3 விவசாய சட்டங்களை திரும்ப பெற நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேளையா சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற போகிறோம். வேளாண்மைக்கு என்று தனி பட்ஜெட்டை உருவாக்க போகிறோம். தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு. மீண்டும் உழவர் சந்தை உருவாக்கப்படும். நெல் குவிண்டாலுக்கு ₹2,500, கரும்பு டன்னுக்கு ₹4,000 வழங்கப்படும். அனைத்து உணவுப் பொருட்களும் குறைந்தபட்ச ஆதார விலை. இயற்கை வேளாண்மை ஊக்கப்படுத்த வேளாண் துறையில தனி பிரிவு. நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண் ஆய்வு மையம் உருவாக்கப்படும். மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகள் அனைவருக்கும் தடையின்றி இலவச மும்முனை மின் இணைப்பு உடனடியாக வழங்கப்படும். இந்த தூங்கா நகரமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதுரையை மீட்கணும்னா எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட போறீங்க? நாம் இழந்த உரிமையை மீட்க திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய நம்முடைய கழக வேட்பாளர் அருமை சகோதரர் மு மணிமாறன் அவர்கள் மாவட்டத்தினுடைய செயலாளர் மட்டும் இல்ல, நம்ம சேடப்பட்டியாருடைய அருமை புதல்வன் நம்முடைய மணிமாறன் அவர்கள், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் கழக வேட்பாளராக நிற்கக்கூடிய மணிமாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் ஆதரவு தரணும். இந்த மணிமாறனுக்கு பக்கத்தில் நிற்கிறார் பாருங்க, மூர்த்தி. மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடுகிறார். அவருக்கும் உதயசூரன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் ஆதரவு தரணும். அதேபோல சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நிற்கக்கூடிய கழக வேட்பாளர் வெங்கடேசன் அவர்கள், அவருக்கும் உதயசூரன் சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தரணும். அதேபோல் உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிடக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர் அகில இந்திய ஃபார்முலா கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய சகோதரர் கதிரவன் அவர்கள், அவருக்கும் உதயசூரன் சின்னத்தில் தான் நீங்க ஆதரிச்சு வெற்றியை தேடித்தரணும். தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு பக்கபலமாக இந்த வட்டாரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் ரவிச்சந்திரன் அவர்கள், அவருக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்தில் ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரணும். உங்கள் வீட்டு பிள்ளையாக நின்று கேட்கிறேன், எல்லாத்துக்கும் மேலா தலைவர் கலைஞருடைய மகனாக இருந்து உங்கள் பாதமலரை தொட்டு கேட்கிறேன், வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. எனக்கு